சிவனுக்குரிய மகா சிவராத்திரி திருநாளில் சிவனை நினைத்து விரதமிருந்து அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் செய்வது நல்லது. மகா சிவராத்திரியில் விரத வழிபாடு நம் முன்வினைகள் ஜென்ம பாவங்கள் நீக்கி நல்லருள் கிடைக்கச் செய்யும். இந்நாளில் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதால் சிவனின் அருள் பார்வையை பெறலாம். அதிலும் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் சிவனின் அருளை முழுமையாக பெற முடியும் என தெரிந்து கொண்டு அபிஷேகம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அல்லவா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம VTamil மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மேஷ ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி தினத்தில் வெள்ளம் கலந்த நீரை சிவனுக்கு அபிஷேகம் செய்து படைத்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதனால் நாம் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். ரிஷபராசியினர் தயிரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வீட்டில் இருக்கும் பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். மிதுனராசிக்காரர்கள் சிவலிங்கத்தை கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்து ஊமத்தை பழத்தை படைத்தால் உங்கள் மனதில் இருக்கும் பல்வேறு ஆசைகள் நிறைவேறும். கடகராசிக்காரர்கள் சர்க்கரை சேர்த்த பால் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து மந்தாரை பூவால் அலங்கரித்தால் நினைத்த காரியம் கூடிய விரைவில் நடக்கும். சிம்மராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவப்பு சந்தனம் கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் சிவன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்குவார். கன்னிராசிக்காரர்கள் பால் நீரால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் சிவன் நல்ல ஆரோக்கியத்தை அருள்வார். துலாம் ராசிக்காரர்கள் பசுமாட்டு பாலால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நல்ல செல்வ செழிப்போடு இருக்க அருள் புரிவார். விருச்சகராசிக்காரர்கள் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் குங்குமப்பூ கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை படிக்க வேண்டும். இதனால் வாழ்வில் உள்ள இன்னல்கள் நீங்கும். மகர ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வில்வ பழத்தை படைத்தால் வாழ்வில் எதிலும் வெற்றி கிட்ட செய்வார். கும்பராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று இளநீர் அல்லது கடுகு எண்ணெயால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் நிதி ஆதாயம் லாபம் கிடைக்க உதவுவார். மீனராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று குங்குமப்பூ பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் செல்வ செழிப்போடு இருக்க வழி செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.